ஹாய், ஹலோ, வணக்கம் காய்ஸ். வெல்கம் பேக் டு என்எஸ் ரைடர் சேனல். இன்றைக்கான வீடியோ என்னங்கிறத நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. நிறையா பேர் வந்து இப்போ எல்லாருமே யங்ஸ்டர்ஸ்லாம் விரும்புறது 200 சிசி பைக்கு, 400, 600, ஏன் 1000 சிசி பைக் கூட நிறையா பேர் வாங்குறாங்க. வர வர நாங்கள் அப்படி இல்லை, சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாதிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ளே ரத்த அடிப்படணும். ஆனால் வந்து 100 சிசி பைக்கு மெயினாக 100 சிசி பைக்கில் ஃபேமஸ் ஆனதுனா 2 ஸ்ட்ரோக் பைக்ஸ் தான். 2 ஸ்ட்ரோக் பைக்லேயும் சரி, 4 ஸ்ட்ரோக் பைக்லேயும் சரி, 100 சிசி பைக்லேயும் சரி, எல்லா பைக்லேயும் வந்து உங்களால் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு நிறைய பேரோட கேள்வியாக தான் இருக்கும். அந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது காய்ஸ். கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆனால் இதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பைக்கோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போய் என்னன்றதை பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு, என்எஸ் ரைடர் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாய் குளருதா இல்லையா, தண்ணி குடிக்கலாமா இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போய் என்ன சொல்ல வரேங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஹெவி கோ. ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ என்னன்றதை பார்த்துடலாம். முதல்ல வந்து எல்லாருமே வந்து பைக் ஸ்பீடு வந்து ஸ்பீடாக போகணும்னு நினைக்காதீங்க. என்னோட சஜஷன்ஸ் என்னன்னா, மனசுலேருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் ஸ்பீடாக போகாதீங்க. ஸ்பீடாக போகிறது உங்களுக்கு நல்லதில்லை. ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. நான் முந்தா நாள் போட்ட வீடியோக்கு வந்து ஒருத்தர் உடனே வந்து 2 ஸ்ட்ரோக் பைக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டார். கண்டிப்பாக பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து டார்க்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பைக்கில் டார்க்கு, பவர் பவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பைக்கு நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பைக் வந்து எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணும், எவ்வளோ டார்க் அச்சீவ் பண்ணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். டார்க்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா விசை. இப்போ வந்து ஒரு கதவுன்னே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கதவில் வந்து ஏன் வந்து அந்த கதவு ஓப்பன் ஆகக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஏன் அந்த கைப்பிடி குடிக்கலாம் கொடுத்துருக்கலாமே, இல்லைன்னா அந்த சென்டராக கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல கைஸ். ஏன்னா அதில் வந்து ஒரு விசை நீங்கள் வந்து செலுத்தி ஆகணும். ஏன்னா அந்த விசை வந்து நீங்கள் செலுத்தி ஆகணும்னா அதுலேருந்து அந்த ஓப்பன் ஆகிற இடத்துலேருந்து நீங்கள் வந்து தூரமாக தான் கைப்பிடி வைக்கணும். இப்படி இசை பல பரிமாணங்களில் தெரியுது. சரி, பொது விஷயத்துக்கு வருவோம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நட்டை வந்து ஸ்பானரை வச்சு நம்ம அவுக்குறோம். அவுக்கும்போது நீங்கள் கொடுக்குற பவர் தான் கைஸ் அந்த பவர் தான் டார்க்கு. நீங்கள் வந்து சின்ன இது வச்சு இது பண்ணும்போது அது வராது. இதே நீங்கள் வந்து அந்த நட்டை கழட்டுறதுக்கு வந்து நீங்கள் பெரிய நம்ம ஸ்பானர் போட்டு நீங்கள் கழட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உடனே வந்துடும். நீங்கள் மெக்கானிக் செட்டில்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணுவாங்க, அந்த இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கம்பி மாதிரி ஒன்று சொருகி இப்படி இழுப்பாங்க. நீங்கள் வந்து லாரி வந்து நட்டு லூஸ் பண்ணுறது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கம்பியை சொருகி அதுக்கு மேலே ஒரு கம்பியை சொருகி அமுக்குவாங்க. அப்படி அமுக்குற கொடுக்குற விசை தாங்க டார்க்கு. இதுதான் டார்க்கு. அதே மாதிரி நம்ம சைக்கிளிங் சொல்லி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. சைக்கிள் நீங்கள் பெடல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த சைக்கிளோட சக்கரம் இருக்குல்ல, அது எத்தனை ரவுண்டு சுற்றுதோ அதுதான் அந்த அந்த விசைக்கு பேர் தான் டார்க்கு கைஸ். நீங்கள் இப்போ மலைக்கு மேலே ஏறுனீங்கன்னு வச்சுக்கோங்க, மலையில் ஏறும்போது வந்து உங்களுக்கு வந்து டார்க் கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆக்சலரேஷன் நீங்கள் கம்மியாக தான் தருவீங்க, அதனால் வந்து டார்க் கம்மியாகும். இதை இறக்கம்னா நீங்கள் ஆக்சலரேஷன் மெதுவாக கொடுத்தாலுமே போதும், சர்ன்னு சைக்கிள் கீழே வந்துடும். இதுதான் கைஸ் டார்க்கு. இந்த டார்க்கை பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். டார்க்குனா ஒரு வண்டியில் நீங்கள் வந்து புஷ் கொடுக்கும்போது அது எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதோ அந்த டயர் சுற்றுற அந்த விசைக்கு பேர் தான் டார்க்கு. ஓகேவா கைஸ், அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ என்னன்றதை பார்த்துடலாம், ஸ்பீடு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்னொன்றும் தெரிஞ்சுக்கணும், இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் வந்து எப்படி செயல்படுதுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கைஸ். முதல்ல அதை சொல்கிறேன், வாங்க எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். கைஸ் ஒரு பெட்ரோல் இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 விதமான இது இருக்கும். மேலே முதல்ல வந்து இதை ஒரு பிஸ்டன் எடுத்துக்கலாம். பிஸ்டன் இருக்கும், பிஸ்டனுக்கு கீழே கிராங்க் சாஃப்ட் இருக்கும். கிராங்க் சாஃப்ட்டுக்கு மேலே வந்து பிஸ்டனு, பிஸ்டனுக்கு கீழே வந்து கனெக்டிங் பண்ணுற ராடு. அதாவது இந்த பிஸ்டனையும் இந்த கிராங்க் சாஃப்ட்டையும் கனெக்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ராடு இருக்கும். அந்த கனெக்டிங் ராடும் அதுக்கப்புறம் கிராங்க் சாஃப்ட்டும் 3 விதமான இது இருக்கும். இந்த பிஸ்டன் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இன்லெட் ஒன்று வரும், அவுட்லெட் ஒன்று போகும், அதாவது எக்ஸாஸ்ட் சவுண்டுக்கு ஒன்று போகும், இன்லெட்டுக்கு ஒன்று இங்கிட்டிருந்து வரும், ஸ்பார்க் பிளக் கனெக்ஷன் மேலே இருக்கும் கைஸ். இப்போ நீங்கள் வந்து இந்த இன்லெட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்து நீங்கள் இது பண்ணும்போது பிஸ்டன் வந்து கீழே இறங்கும். இறங்கும்போது இந்த இன்லெட் வழியாக உங்களுக்கு வந்து
உள்ளே வந்து அந்த பெட்ரோலையும் வாயுவையும் சேர்த்து ஒரு இது வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அந்த இன்லெட்டு. அதுக்கப்புறம் அந்த பிஸ்டன் கீழே இறங்கிட்டு மேலே ஏறும்போது, மேலே ஏறி கனெக்ட் ஆகும்போது இது வந்து கீழே ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும் கைஸ். இப்படி இது ரோல் ஆகிட்டே இருக்கும், கீழே அப்படியே இறங்கி பிஸ்டன் கீழே இறங்கி வந்து மேலே கனெக்ட் ஆக போகும்போது ஸ்பார்க் பிளக்லேருந்து வரக்கூடிய தீப்பொறி பவர் வந்து அந்த பெட்ரோலையும் வாயுவையும் எரிய வச்சு அதை ரெண்டு புஷ் கொடுத்து அப்படியே அவுட்லெட் எக்ஸாஸ்ட் வழியாக வந்து வெளியில் போகும் கைஸ். இதே மாதிரி தான் தொடர்ந்து வந்து பிஸ்டன் கீழே இறங்கும், கீழே இறங்கி மேலே ஏறும்போது வந்து இது இன்லெட் வழியாக பெட்ரோலையும் வாயுவையும் விடும், மேலே திரும்ப ஏறும்போது அதை வந்து பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தீப்பொறியாக மாறி அந்த வந்து வெளியில் வந்து எக்ஸாஸ்ட் வந்து புகையாக போகும் கைஸ். இதே இதுதான் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் பெட்ரோல் இன்ஜினோட ஒரு பர்ஃபார்மன்ஸு. இதையே தான் பண்ணிகிட்டு இருக்கும், தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும் கைஸ். இப்போ நீங்கள் வந்து எப்படி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராங்க் சாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராங்க் சாஃப்டோட ரேடியஸ் வச்சு தான் அது வந்து இயங்குது. இந்த கிராங்க் சாஃப்டோட ரேடியஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக இருந்துச்சுன்னா பைக்கோட இது வந்து டார்க் வந்து கூடும் ஆனால் ஆர்பிஎம் குறைஞ்சிரும். டார்க் கூடுச்சுன்னா ஆர்பிஎம் குறையும், பிக்கப் நல்லாயிருக்கும். இதோட ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பிக்கப் ஸ்பீடாக போகும் ஆனால் டாப் ஸ்பீடு குறையும் கைஸ். அதாவது ஆர்பிஎம் வந்து உங்களுக்கு ரொட்டேஷன் வந்து குறையும். இதே இந்த கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்மாலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் வந்து குறையும், ஆர்பிஎம் அதிகரிக்கும் கைஸ். டார்க் குறையும் போது ஆர்பிஎம் அதிகரிக்குதுன்னா பிக்கப் உங்களுக்கு வந்து வண்டியோட பிக்கப் இழுக்குறீங்க பார்த்தீங்களா, அது கம்மியாக இருக்கும் ஆனால் டாப் ஸ்பீடு எக்ஸ்ட்ராக போகும் கைஸ். இப்படி தான் கைஸ் வந்து ஒரு விதமாக வந்து டாப் ஸ்பீடு வந்து அதிகரிக்கிறது. ஆனால் இந்த கிராங்க் ஷாஃப்ட் நீங்கள் மாற்றுறதுக்கு இன்ஜினை பிரித்து அந்த பால்ரஸ் மாற்றி நிறையா விதமான செலவு வந்து உங்களுக்கு நிறைய செலவு இழுத்துரும். இது வந்து ரொம்ப ரொம்ப செலவு மிக்கது, இது நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு வந்து செலவு இல்லாத ஒரு இது சொல்கிறேன், இப்போ கியர் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கியர் பாக்ஸ் வந்து கியர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கியர் பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பிக்கப் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து டாப் ஸ்பீடு குறையும் கைஸ். அந்த கியர் பெரிய கியர் எடுத்துகிட்டு அதில் ஸ்மால் கியரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சின்ன கியர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்து டார்க் வந்து குறையும், ஸ்பீடு ஆர்பிஎம் வந்து அதிகரிக்கும். அதாவது வந்து பெரிய கியர் எடுத்துகிட்டு சின்ன கியர் வைப்பாங்க, சின்ன கியர் வச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து கூடும் காய்ஸ், ஆனால் உங்களுக்கு பிக்கப் வந்து கன்ஃபார்மாக பிக்கப்பு குறைஞ்சிரும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, பிக்கப்பு குறையும் காய்ஸ், பிக்கப்பு கண்டிப்பாக குறையும். உங்களுக்கு பிக்கப்பு குறைஞ்சி ஸ்பீடு அதிகரிக்கணும்னா நீங்கள் இந்த இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து இதுக்கு செலவு வந்து எனக்கு தெரிஞ்சு 1000-2000 வரைக்கும் கூட வரும், ஆனால் அந்த கியரோட ரேட்டை பொறுத்து தான் இருக்குது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா RX 135, RX 100 பைக்கிலலாம் 5 ஸ்பீடு, அதாவது 4 கியர் தான் கொடுத்துருப்பாங்க, கியர் பாக்ஸையும் மொத்தமாக மாற்றி 5 ஸ்பீடாக போட்டு டாப் ஸ்பீடு வந்து 140-150 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறதுனால மைலேஜ் வந்து சுத்தமாக படுத்துனுங்க ஐஸ். உங்களுக்கு நான் வந்து சஜஷன்ஸ் பண்ணுறது என்னென்னா, டாப் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதை செலவழித்து உங்கள் டைமையும் உங்கள் மணியையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. டாப் ஸ்பீடு போகிறது நல்லதில்லை. உங்களுக்கு எப்படி நான் வந்து மாற்றணுங்கிறத வந்து ரெண்டு விதமாக சொல்லிட்டேன். ஒன்று வந்து கிராங்க் ஷாஃப்ட்டை வந்து அதோடய ரேடியஸை வந்து கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் ஸ்பீடு அதிகரிக்கும் ஆனால் பிக்கப் கம்மியாகும். அதே மாதிரி கியர் பெரிய கியர் எடுத்துகிட்டு சின்ன கியர் ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் ஸ்பீடு அதிகரித்தாலும் பிக்கப்பு இழுக்குறீங்க ஃபஸ்ட்டு கியரில் சர்ன்னு ஸ்பீடாக போச்சுன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் போகும். அதனால் நீங்கள் அதை என்னங்கிறத பார்த்துக்குங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதை யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களோ, யார் யாருக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து நான் வந்து என்னோட தலைப்புக்கான என்னோட தம்ப்நெயிலுக்கான ஒரு இதை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக முடிச்சிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் நிறையா பேர் சொல்கிறது என்னன்னா, பைக்கை வந்து நார்மலாக என்ன பைக்காக இருக்கோ அந்த பைக்காகவே வச்சுக்கோங்க, அதை ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி அதோட இதையும் வந்து அதோட இன்ஜின் லைஃப்பையும் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்பாயில் பண்ணாதீங்க கைஸ், பைக்கு பைக்காக இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. பைக்கை பைக்காக யூஸ் பண்ணுங்கள். உங்களோட சந்தோஷத்துக்காக அந்த பைக்கை உங்கள் இஷ்டப்படி மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதோட லைஃபும் குறையும், அதுக்கப்புறம் நமக்கு செலவும் அதிகரிக்கும் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன், கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவாக நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் கைஸ். டாடா, பை பை, டேக் கேர் ஃப்ரம் ஷேக் மெய்தீன், என்எஸ் ரைடர். பாய் கைஸ். இன்னொன்று சொல்கிறதுக்கு நான் மறந்துட்டேன், இந்த வீடியோவில் நான் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா, எதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா திட்டாதீங்க, கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு நான் இது வரைக்கும் நான் வந்து மெக்கானிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்த்து மெக்கானிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து நான் லேர்ன் பண்ணது மட்டும்தான் உங்களுக்கு நான் சொன்னேன். இதில் ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், திட்டாதீங்க தயவு செஞ்சு. ஓகேவா கைஸ், பாய்.